முடிந்தால் உங்களுக்கு தெரியும் நீண்ட அழிவுகள் இழப்புகளை பற்றி நாங்கள் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு வருகிறோம். இருந்தாலும் தமிழர்களுக்கே என்ன தீர்வு அல்லது எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொன்னது போல 13+ இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோமா? அதிலே ஒரு சரியான கருத்தாடலங்கள் மத்தியிலே ஒற்றுமை வந்திருக்கிறதா? அல்லது வைரமுத்து சொன்னது போல பட்டு வேட்டி கனவுல இருக்கிற பொழுது கட்டிருந்த கோமளமும் களவாடப்பட்டத கதையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி காலத்திலே அதிகார பயிர் சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அரசியலமைப்பிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற 13வது சரத்து மாகாண முறைமைகள் கை நழுவி இன்று வரைக்கும் மாகாண தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது. அது இந்த அரசாங்கமும் நடத்தக்கூடிய சூழல் இல்லை என்கிற வேறுபடி இருந்தாலும் நாங்கள் அதிகாரம் அதிகாரம் என்று சொல்கிறோம். ஆனால் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட மாகாண முறைமையை தக்க வைத்து கொண்டு மாகாண சபை 13வது சரத்தை பற்றி நாங்கள் பேசாமல் அதை தாண்டி மேலதிகமான 13+ சம்பந்தமாக பேசக்கூடிய ஒற்றுமை வந்தால் கூட பெரும் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இல்லை என்றால் நாங்கள் கட்சிகளுக்குள்ளே பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் ஊடகங்களுக்காக கருத்துக்களையும் அல்லது அடுத்த தேர்தலிலே வெல்லக்கூடிய கருத்துக்களையும் முன்வைப்போம். வீட்டிலே இப்பொழுது இருக்கிற சூழலை சரியாக பயன்படுத்தாமல் உங்களுக்கு தெரியும் 70 ஆண்டுகள் நீடிக்கிற இந்த பிரச்சனையிலே அரசியலுக்காக அல்லது அடுத்த ஆட்சி பிடிப்பதற்காக வருகிற தலைவர்கள் சரியாக பயன்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தோஷத்தை கிளப்பிவிட்டால் மீண்டும் பிரச்சனைகள் எளிமையொழிய அல்லது முன்னாள் தலைவர் சொன்னால் இன்னாள் தலைவர் சொன்னால் சம்பந்தனையா சொன்னார் இப்பொழுது வந்திருக்க தலைவர் பேசுகிறார் அல்லது பிள்ளையானு பேசிவிட்டு சென்றாங்கிற கருத்தால் வந்துவிடும். ஆகையால் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை மக்கள் ஒரு தெளிவான பார்வையோடு சிங்கள மக்களுக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டும். வடபதில் இருக்கிற தலைவர்கள் உண்மையான இணக்கப்பட்டோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கிழக்காக இருக்கக்கூடிய அந்த மக்களையும் சரியாக நடத்தக்கூடிய சரியான திட்டமிடலோடு தெளிவான அரசியல் தீர்வோடு பயணித்தால் அதுக்கான திட்ட வரைவை எங்களை முன்வைத்து பேசினால் நாங்கள் நிச்சயமாக அதுக்கு தடையாக இருக்க போவதும் கிடையாது. அதேபோன்று அப்படியான சூழல் வந்து தென்பகுதியில் இருக்கிற எழுச்சிக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே இருந்து மாற்று சிந்தனையை கூட பரிசீலிப்பதற்கு கூட நாங்கள் தயாராக